உலகளாவிய எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலாண்டு முழுவதும் நாம் எபேசியர் புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். அந்தபடியாய் இந்த வார பாடம் 7வது பாடம், கிறிஸ்துவின் ஒருங்கிணைந்த சரீரமாகி இந்த திருச்சபையை குறித்து, திருச்சபை எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை நமக்கு விலக்களிக்கத்தக்கதாக போதகர் கெனடி மார்ட்டின் இருக்கிறார்கள், அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு கூட இந்த பாடங்களை படிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் மறுபடியுமாய் வந்து நிற்கிறோம். இந்த எபேசியர் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு காரியமாய் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். உன்னதங்களில் உயர்த்தப்பட்ட உண்மை குறித்து, அனந்த ஞானத்தை குறித்து, சரீரமாகிய திருச்சபையை குறித்து என் ஆண்டவர் புரிய இதுவரைக்கும் எங்களுக்கு ஞானத்தை அருளினங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்ற நாளில் நாங்கள் படிக்க போகிற அந்த பாடத்தையும் நல்ல விதமாய் படிக்கிறதற்கு, பேச போகிற இந்த பாடத்தை விலக்கி அளிக்க போகிற போதகரை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் வழியாய் வருகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாஸ்டர், இந்த வாரம் நாம் என்ன படிக்கிறோம் என்கிற ஒரு முன்னுரையும் மனன வசனத்தையும், எந்த எபேசியர் புத்தகத்தில் எந்த பகுதி இந்த நாளினுடைய தியானம் என்பதையும் சொல்லுங்கள். 7வது வார பாடம் கிறிஸ்துவின் ஒருங்கிணைந்த சரீரம் என்று இந்த தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம். குறிப்பாக எபேசியர் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சபைக்கான ஆலோசனைகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சபையானது எப்படி செயல்பட வேண்டும், இந்த சபையினுடைய ஒற்றுமையை எப்படி பேணி காக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வார பாடத்தில் நம்ம படிப்போம். ஒரு சபையானது எப்படி இயங்க வேண்டும், இந்த சபைக்கு தலை யார் என்பதை இந்த வார பாடத்தில் படிப்போம். நமக்கு மனநவசனமாக எபேசியர் 4:11-12 கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சிலரை எப்படிப்பட்ட ஊழியங்களிலே அவர் வந்து தேர்ந்து கொண்டு அந்த வரங்களை அவர் கொடுக்கிறார் என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம குறிப்பாக படிப்போம். குறிப்பாக ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், இந்த சபை என்பது மனிதனுடைய ஞானத்தினாலோ அல்லது மனிதனுடைய முயற்சியினாலோ மனிதனுடைய படிப்பறிவினாலோ இயங்கப்படவில்லை, முற்றிலும் தேவனால் இயக்கப்பட்டு வருகிறது இந்த சபை. அதே போல் இந்த எபேசியர் புத்தகத்தில் நம்ம அதிகமாக இந்த திருத்துவத்தினுடைய மூல கோட்பாடுனுடைய அடிப்படையை அதிகமாக இதில் பார்க்கலாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மூவரும் எப்படி ஒருவராய் ஒன்றாய் இருக்கிறார்களோ, ஒரே காரியத்தில் ஒன்றாக இருக்கிறார்களோ, அதே போல் திருச்சபை அங்கத்தினர்களும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் ஒருமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஒருமைப்பட்டவர்களாக இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானருடைய உதவி மிக அவசியம். அது நம்முடைய முயற்சியினாலோ அல்லது நம்மால் ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று யோசிப்பதனால வருவதில்லை, ஆவியானவர் மூலமாக தான் இந்த திருச்சபை ஒற்றுமையாக இருக்க முடியும். அப்படி ஒற்றுமையாக இருப்பதற்கு ஆவியானவர் சில வரங்களை கொடுக்கிறார். அதை குறித்து தான் இந்த 4 காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த வார பாடத்தில் குறிப்பாக படிக்க இருக்கிறோம். அதில் நம் விசேஷமாக யோவான் 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே எப்படி நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய ஜப விண்ணப்பத்தில் வெளிப்படுத்துகிற காரியத்தை நாம் பார்க்கலாம். யோவான் 17:21 வசனத்தை நாம் வாசிப்போமானால், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண ஜபங்களிலே மிக நீளமான ஜபம் இந்த யோவான் 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் எப்படி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த திருத்துவத்தில் காணப்படுகிற இந்த 3 நபர்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்களோ, அதே போல் இந்த திருச்சபையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையாக இருப்பதற்கு பிதாவினுடைய தயவும் குமாரனுடைய தியாகமும் பரிசுத்த ஆவியானருடைய வரங்களும் மிகவும் அதிகமாக நமக்கு அவசியம் என்பதை இந்த வார பாடத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். நல்லது. முதல் கேள்வி உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நீங்கள் ஒருமனம், ஒருமைப்பாடு, ஒற்றுமை, இந்த காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் சொன்னீங்க. ஆவியின் ஒருமையை சபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்?
இந்த கேள்விக்கான பதிலை எபேசியர் 4 நம்ம வாசிக்கலாம். 3 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான். இங்கே மீண்டுமாக கட்டுண்ட அனுபவத்தை அங்கே சொல்லுகிறார். நம்ம கடந்த வார பாடத்தில் படித்தோம் எபேசியர் 3:1 கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ இங்கே திருப்ப மீண்டுமாக எபேசியர் 4:1 ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த 3 எப்படி நாம் ஆவியில் ஒருமைப்பட வேண்டும் என்பதற்கான பதில் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மிக 3 குணங்களை குறித்து இந்த 3 நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது மிகுந்த மனத்தாழ்மை என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பி 2 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று பார்த்தோம். அதிலிருந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக அந்த தாழ்மையின் குணத்தில் அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் நம்மிடத்திலும் இந்த மிகுந்த தாழ்மையாக இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்கிற பொழுது ஆவியில் ஒருமை பெற்றவர்களாக நாம் இருப்போம். அடுத்ததாக சாந்தம், எல்லாவற்றிலும் நாம் சாந்தத்தோடு நம்முடைய சுயத்தை மேன்மைப்படுத்தாமல் எல்லா விதமான நன்மையான காரியத்திற்கும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக, மற்றவர்களை குறித்து யோசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதே போல் உபத்திரவங்களின் ஊடாய் நாம் நடக்கிற பொழுது நீடிய பொறுமையை உடையவர்களாக நாம் இருக்கிற பொழுது தான் இந்த ஆவியில் ஒருமை பெறுகிற அனுபவத்தை நாம் எளிதில் பெற முடியும். அதுதான் இந்த ஆவியில் ஒருமை பெறுவதற்கு நாம் பெறக்கூடிய அல்லது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நாம் நம்முடைய செயலில் காட்டக்கூடிய 3 குணங்களை அடிப்படையாக வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீர்கள் பாஸ்டர். திங்கட்கிழமை பாடத்தினுடைய கேள்வி, அடுத்த கேள்வி, கிறிஸ்துவின் ஒருங்கிணைந்த சரீரத்தில் நம்மை எப்படி ஒருவரில் ஒன்றாக இணைக்கப்படுவது? நம்ம முன்பதாகவே பார்த்தோம் அறிமுக பகுதியில் இந்த ஒற்றுமை என்பது எப்படி வரும், அல்லது இந்த ஒற்றுமைக்கான சபை ஒற்றுமை அல்லது சபை ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எபேசு பட்டணத்துக்கு விளக்குகிறார் அப்படின்னு சொன்னால், இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய ஒற்றுமையை ஒருங்கிணைந்து செயல்படுவதை சுற்றி காட்டி அதன் மூலமாக நாம் எப்படி செயல்பட முடியும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணமாக நம்ம ஒரு சில வசனங்களை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் வாசிப்போம். எபேசியர் நிருபம் 3 நாம் எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த 3 14 நான் வாசிக்கிறேன், இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் போடிட்டப்போ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பிதா என்று அங்கே வருகிறது, பிதாவை நோக்கி முழங்கால் போயிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படும். அப்போ ஒரு மனிதன் ஒற்றுமையிலே பலப்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது, குமாரனுடைய சித்தமாகவும் இருக்கிறது. இந்த ஆவியானவர் அதற்கான வரத்தை அங்கே கொடுக்குறாரு. இப்போ பரிசுத்த ஆவி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவானவர், இவர்கள் மூவரும் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இவர்கள் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறார்களோ அதே போல் திருச்சபையும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த எபேசியர் 4 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே 4 நாம் தொடர்ச்சியாக 6 வரைக்கும் வாசிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, 7 ஒரே என்று அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் 4 உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நமக்கு இருக்கிற காரியம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரம் நமக்கு ஒரே சரீரமாக இருக்கிறோம், ஒரே ஆவியுமாக இருக்கிறோம், நமக்கு ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம், ஒரே தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சரீரம், நம்முடைய சபையானது சரீரம் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சரீரத்தை குறித்து நம்ம படிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, எபேசியர் 4:16 வாசிக்கின்ற பொழுது, அவராலே சரீரம் முழுவதும்
அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்கங்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அதனால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த சரீரமாகிய இந்த சபை ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கிறது. இதில் ஒன்று ஒன்றோடு ஒன்று குறைந்ததோ அல்லது உயர்ந்ததோ அல்ல, எல்லா சரீரத்திற்கும் சரீரத்தினுடைய எல்லா அவயங்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எல்லா அவயங்களும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த சரீரமானது ஒழுங்காக இயங்கும். அப்போ இந்த சரீரமானது தனக்கு தலையாகிய கிறிஸ்துவை அடிப்படையாக வைத்து தான் செயல்பட வேண்டும். எபேசியர் 1 நாம் வாசிக்கின்ற பொழுது 21 நான் வாசிக்கிறேன். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரில்லைனா. 23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, இந்த சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தரில்லினார். அப்போ இந்த சரீரமாகிய சபையானது கிறிஸ்து என்கிற தலையை உடையதாக இருக்கிறது. அந்த தலை இருந்தால் தான் அந்த சரீரம் ஒரு முழு சரீரமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த சரீரம் மாத்திரம் தலை இல்லாமல் செயல்பட முடியாது. தலை என்பது சரீரத்தில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்கிறது. ஏன்னால் அங்கே தான் அந்த மூளை இருக்கிறது. அந்த மூளை இல்லை என்று சொன்னால் அந்த சரீரம் முழுவதும் இயங்குவதற்கு ஒரு பெரிய ஒரு, அதாவது சரீரம் இயங்கினால் கூட அது ஒரு செத்த சரீரத்திற்கு ஈடாக இருக்கும். அதனால் இந்த சரீரத்திற்கு அது இயங்க வேண்டும் என்று சொன்னால் தலை என்பது மிக அவசியம். இந்த தலையாகிய கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டால் தான் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஆகவே இந்த ஒருவரில் ஒன்றாக என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சபை அங்கத்தினர்களிடத்தில் ஒரு ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம். அதற்கு அடிப்படை காரணம் இந்த பிதா குமாரன் பசுத்தாவியான ஒற்றுமையாக இருப்பது போல நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சபை அங்கத்தினர்களோடு ஒற்றுமையாக இருக்கிற பொழுது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த சபை நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சபையாக இருக்கும். நல்ல ஒரு அழகான விளக்கம் கொடுத்தீர்கள். இந்த சரீரமாகிய திருச்சபையிலே நாம் எல்லாரும் அங்கமாய் ஒரு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு ஒரு ஒருமனப்பாட்டில் ஒருமையாய் நம்ம இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போ பரமேரி சென்ற இந்த இயேசு இந்த ஒருமனப்பாட்டை கட்டளையிட்டு தலையாக இருந்து இந்த சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கிற, இந்த சரீரத்திற்கு தேவையான எல்லா கமாண்டும் கொடுத்து கொண்டிருக்கிற பரமேரி சென்ற இந்த கிறிஸ்துவானவர் நமக்கு என்னெல்லாம் வரங்களை கொடுக்கிறார், அந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், என்னெல்லாம் வரம் கொடுக்கிறார்? பேசிய 4 நாம் வாசித்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 கிறிஸ்தனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷருக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். இங்கே அடிக்கடி இந்த உன்னதங்களிலே ஏறி, உன்னதங்களிலே ஏறி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த உன்னதங்களிலே ஏறின கிறிஸ்து நமக்காக என்ன காரியத்தை செய்தார்? நாமும் அவரோடு கூட உன்னதங்களிலே ஏறும்படியான ஒரு வழிவாசலை நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். இந்த வாசித்த இந்த 4 எபேசிய 4 தற்போது வாசித்த வசனங்களின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது குறிப்பாக 8 அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 68 சங்கீதத்தை நாம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் 18 வசனத்தில் குறிப்பிட்ட வசனத்தை தான் அங்கே எபேசு பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு காண்பிக்கிறார். 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த பூமியிலே வந்து இறங்கி வந்து நமக்காக பாடு அனுபவித்து வாழ்ந்து காண்பித்து பாடு அனுபவித்து சிலுவையிலே மரணத்தை சந்தித்து மீண்டுமாக உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்கிறார், பரம் ஏறுகிறார். பரம் அவர் ஏறின பிற்பாடு அவர் இந்த பூமியில் இருந்தபோது நான் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொன்ன அதே வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. அவர் ஏறின உடனே பரிசுத்த ஆவியானுடைய பொழிதல் இருக்கிறத வருகிறதை நாம் அப்போஸ்தல ரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. ஆகவே அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பரலோகத்துக்கு ஏறின பிற்பாடு ஆவியானவரை அனுப்பி அந்த ஆவியானவர் கொடுக்குற வரங்களின் மூலமாக திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இது 68:35 வாசித்தோம்னா அதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். 68:35 தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு சோஸ்திரம் உண்டு. அப்போ அங்கே பரலோகத்திலிருந்து ஆண்டவர் செய்கிற அந்த ஊழியத்தை இங்கே காண்பிக்கிறது. அவர் பரமேறி சென்ற உடனே தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த வரத்தை அது சுட்டி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் தெளிவாக நம்ம பார்த்தோம் மனநவசனத்தில் எபேசியர் 11:4-12 மனநவசனத்தில் வாசித்தோம். 13 வாசிக்கின்ற பொழுது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலருடைய மேய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்குறோம். அப்போ இங்கே காரியங்களை நாம் பார்த்து பார்க்குற பொழுது இந்த ஊழியம் தீர்க்க தரிசன வரம் என்பது இந்த 7 அடுத்த திருச்சபைக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அந்த ஒவ்வொரு சரீரத்தில் உள்ள அவயங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரே போல் இருக்காது. அதே போல் அதனுடைய செயல்பாடுகளும் ஒன்றாக இருக்காது. ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலை அதை செய்து முடிப்பதற்கான பலத்தை ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் கொடுக்குறார். ரோமர் 12 நாம் வாசிப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரோமர் கேள்வின நிருபம் 12:6 வாசிக்கிறேன். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கேற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்கிற கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனையில்லாமல் கொடுக்க கடவன் முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன் இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு ஏற்றத்தக்கதான வரத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த வரங்களை நாம் பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா, ஒரு சரீரமாக அல்லது ஒரு சபையாக கிறிஸ்துவை நமக்கு தலையாக வைத்து கொண்டு இவைகளை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வரம் என்பது நாம் கொடுக்க நாம் பெறுகிறோம். சபை வந்து சபைக்கு இந்த வரத்தை கொடுக்குறார். அதனால் வந்து ஒரு விசேஷமானவர்கள் என்று அர்த்தம் இல்லை. தகுதியற்ற நம்மை தேவன் தகுதிப்படுத்தி இந்த ஆவியினுடைய வரங்களை நமக்கு கொடுக்குறார். அப்படி கொடுக்குற பொழுது இந்த ஆவியினுடைய வரங்களை ஒரு மனிதன் எப்பொழுது பெற முடியும் என்று சொன்னால் எப்பொழுது ஒரு மனிதன் ஆவியின் கனியை பெற முடியுமோ அப்பொழுது தான் இந்த ஆவியின் வரத்தை பெற முடியும். இப்போ ஆவியின் கனியை நம்ம பார்க்குறோம். கலாத்தியர் 5:22-23 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது அன்பு இச்சை அடக்கம் சாந்தம் நீடிய பொறுமை என்று அங்கே 9 ஆவியின் கனி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை முதலாவது பெறுகிற பொழுது தான் இந்த ஆவியின் கனியை பெறுகிற பொழுது தான் அடுத்தது அது நம்மை ஆவியின் வரங்களை பெறுவதற்கு நம்மை வழிநடத்தும். இதை நாம் பெற்று இந்த வரங்களை தேவனுடைய நாமத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்பது தான் திருச்சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நோக்கம். வரங்களை எப்படி ஆண்டவருக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டோம். இந்த பாடத்தினுடைய கடைசி கேள்வி, ஒரு ஆரோக்கியமான திருச்சபை எவ்விதங்களில் ஒரு ஆரோக்கியமான சரீரமாய் செயல்படுகிறது? ஒரு ஆரோக்கியமான திருச்சபை எப்படி இருக்க வேண்டும்? சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், ஆவியின் வரங்களிலே வளர்கிற பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எபேசியர் 4 தெளிவாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. 14 எபேசியர் 4:14 நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அல்லது ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அநேக ஆண்டுகள் கழித்தும் நாம் குழந்தைகளாக இராதபடி இங்கே வசனம் நமக்கு சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியத்தில் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மாறாக காற்றினால் அலைகளைப் போல் அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த காற்றினால்
அடிப்பட்டு அலைகளைப் போல அலைகிறவர்களுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பலவிதமான கோட்பாடுகளை அல்லது மனிதனுடைய வியாக்கானங்களை, மனிதனுடைய நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளினாலே நம்ம காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாக இராதபடிக்கு இந்த சத்தியத்தில் நம்முடைய நம்பிக்கை வேறொன்றி இருக்க வேண்டும். அப்படி வேறொன்றி இருக்கிற பொழுது தான் அந்த கிறிஸ்துவுக்குள் வளர்கிற அனுபவம் நமக்கு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 16 வசனத்தில் நாம் வாசித்த பிரகாரம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கண்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீரம் என்பது ஒரு குழந்தையினுடைய சரீரம் நாளுக்கு நாள் அது என்ன செய்யணும், ஒவ்வொரு உறுப்புகளும் அந்த சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களும் வளரும். அதே போல் கிறிஸ்து என்கிற தலையின் கீழ் இருக்கிற சரீரமாகிய சபை நாளுக்கு நாள் இந்த ஆவியின் வரங்களை ஆவியானவர் கொடுக்கிற ஆவியின் வரங்களை பயன்படுத்தி நாளுக்கு நாள் வளர்ந்து தேவனுடைய நாமத்தை அவைகள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது தான் தேவனுடைய ஒரு பெரிய ஒரு சித்தமாக இருக்குது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி. நல்ல அழகான பாடம், நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் நிறைய காரியங்களை அவருடைய சரீரத்தோடு கூட நாம் எப்படி ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இந்த பாடத்தை நமக்கு விளக்கி அளித்த போதரவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெப செய்வோம். போதரவர்கள் நம்மை ஜெபத்தில் வழி நடத்துவார்கள். எங்களை நேசிக்கத்தான் அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் சபையாகிய சரீரத்தை குறித்து படிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு நாங்கள் இணைக்கப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்று நாங்கள் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய பாடம் நமக்கு பிரயோஜனமாக இருந்தது. அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். எங்களோடு கூட இணைந்திருங்க. இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இதில் இணைந்திருங்கள். நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படி சத்தியத்துக்குள்ளே நம்ம வளர்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.